இல்லங்க சும்மா பேசலாம் தான். அவதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான்ல, திரும்ப திரும்ப ஏன் அவ பின்னாடியே வர? அவ ஏன் ஆளடா? நீ வா. அவளை ஒரு பையன் ஃபாலோ பண்ணா எனக்கு ஏன் இவ்ளோ கோவம் வருது? ஹாய், நான் சுபா. இது என்னோட கதை. நானும் எல்லார மாதிரி ஒரு சாதாரணமான பொண்ணு தான். ஆனா ஒரு வித்தியாசம், எனக்கு ஆப்போசிட் செக்ஸ் மேல இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. என் லைஃப்பை நினைச்சு நான் ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்த போது அன்னைக்கு ஒரு நாள் அவ என்னை தேடி வந்தா. யார்மா அது? ஹவுஸ் ஓனர் அனுப்பிச்சாரு. ஞாயிற்றுக்கிழமை. ஆனா என்ன தூங்க விட மாட்டான். என்னவா அவனுக்கு? அங்க ஒரு ரூம் இருக்குல்ல? ஆமா இருக்கு. நான் தான். நான் தானா? இல்லை, உங்கள் ரூம்மேட் நான் தான். சரி, உன் பேர் என்ன? என் பேர் ஸ்வாதி. ம், எங்கேருந்து வர? உள்ளே போய் பேசலாமா? யார் மேலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தப்போ ஒரு பொண்ணு மேலே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்னு அன்னைக்கு எனக்கு தோணலை. அங்கே ஆரம்பிச்சிச்சு எங்களோட பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. நில்லுங்க ஏங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க ஏங்க. என்னடியாச்சு? அவன் என்ன ரொம்ப நேரமா ஃபாலோ பண்றான்டா. சரி நீ இரு, நான் பாத்துக்கிறேன். யார் நீ? என்ன வேணும்? எதுக்கு அவளை ஃபாலோ பண்ற? இல்லங்க சும்மா பேசலாம் தான். இது எது வரைக்கும் போகும் எனக்கு சத்தியமா தெரியல. பட் எனக்கு அவதான் வேணும்னு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். ஒரு பொண்ணும் சேர்ந்து வாழ்ந்தா குழந்தை பெத்துக்க முடியாதுதான், பட் நிறைய குழந்தைகளுக்கு எங்களால வாழ்க்கை கொடுக்க முடியும். காதல் ஒரு பொதுவான விஷயம், அது ஆப்போசிட் செக்ஸ்குள்ளதான் வரணும்னு அவசியம் இல்லை. எப்போ வரும், எப்படி வரும், யார்கிட்ட வரும்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு லெட்ஸ் பி இன் காதல். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.